குவெஸ்டின் பேப்பரில் உள்ள குவெஸ்டின்கள் அனைத்தும் தெரியும், ஆனால் பதற்றத்தில் தவறாக எழுதுவதும் உண்டு. இதை எப்படி எதிர்கொள்வது? இது நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு குவெஸ்டினை ரெண்டு தடவை படிங்க. இப்போ நான் படிக்கும் பொழுது, ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் கூட ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு பேரே நாங்கள் முந்திரி கொட்டைன்னு வச்சுருப்போம். என்னன்னு சொல்லி சொன்னால், கிளாஸில் வந்து கணக்கு ஆசிரியர் வந்து கணக்கு போடுவார். கணக்கு போடுறதுக்கு முன்னால் என் கணக்கு பதில் எழுதிட்டு கொண்டு போயிடுவான். நிறைய தடவை நாங்கள் என்னென்னு சொன்னால், அவனை அவன் அளவுக்கு ஸ்பீடில் நாங்கள் நிதானமாக தான் போடுவோம். அவன் ரொம்ப ஸ்பீடாக எடுத்துகிட்டு போவான், ஆனால் தப்பாக இருக்கும். அவசரமாக போய் ரொம்ப உங்களுக்கு பிரில்லியண்ட்டு தான் அனுப்பு, ஆனால் ஒன்றும் ரொம்ப டல் ஹெட்டு கிடையாது, நல்ல பிரில்லியண்ட்டு தான். அவசரத்தில் என்ன பண்ணினான்னு சொன்னால் தப்பாக எழுதி கொண்டு விடுவான். அவர் வாத்தியார் பார்த்துட்டு திட்டுவார். அவன் என்னன்னு சொன்னா, அவன் இந்த நோட்டை எடுத்துக்கிட்டு அவன் எடுத்து சீட்டுக்கு வருவான். இவர் திட்டுறதெல்லாம் மைண்ட் பண்ண மாட்டான். வாத்தியார் இப்படி திட்டு வர்றாங்க எல்லாம் மைண்ட் பண்ண மாட்டான். இவன் திரு அவன் இடத்துக்கு போறதுக்குள்ளே அதை சரி பண்ணிக்கிட்டு பழையபடி வாத்தியார்கிட்ட போவான். அவன் வரும்போது அவர் கையை ஓங்கி ரெடி அனுப்பார், அட்டி கொடுக்கறதுக்கா. இவன் அதை கூட மைண்ட் பண்ண மாட்டான், அவன் நோட்டை தான் வந்து நீட்டுவான். உண்மையில பழைய ரெண்டாவது இடம் தப்பாக தான் போட்டிருப்பான். நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போடுவோம், ஆனால் போட்டால் கரெக்டாக போட்டுருவோம். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த அவசரம், கொஞ்சம் அவசரத்தில் இந்த மாதிரி மிஸ்டேக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து குவெஸ்டின் பேப்பரை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஏன்னா எல்லா கேள்விக்கும் பதில் தெரியுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து இப்போ அது தப்பாக எழுதுனீங்கன்னு சொன்னால் அவசரத்தில் தான் எழுதியிருப்பீங்க. அப்போ கொஞ்சம் நிதானத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நீங்கள் இன்னொரு இடம் ஒரு கேள்வி இன்னொரு இடம் திருப்பி படிச்சிங்கன்னு சொன்னால், சில நேரங்களில் சில கேள்விகள் வந்து சிமிலராக இருக்கும். ஒரு கேள்விக்கு போல இன்னொரு கேள்வின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் தப்பான ஆன்சரை புரிய எழுத வேண்டியிருக்கும். அதனால் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் படிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறனால, சிலவங்களுக்கு அப்படி அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. இந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க வந்து அந்த கேள்வி ரெண்டு இடம் படிச்சிட்டிங்கன்னா சரியாயிடும்.